வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு போக போகிறோம். ஸோ காலையிலே சீக்கிரமே கிளம்பிட்டோம். இன்றைக்கி காலையில் எங்கள் மாமா பொண்ணுக்கு மேரேஜ் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வீட்டுக்கு போக போகிறோம். இன்றைக்கி நானும் என் பொண்ணு மட்டும்தான் போக போகிறோம், என் ஹஸ்பண்ட் கூட வரல. ஸோ இதுதான் எங்கள் அம்மா வீடு. ஸோ அழகு மயில் அப்படின்னு போட்டிருக்குது எங்கள் அப்பாவோட அம்மா அப்பா, எங்கள் அப்புத்தா அப்புச்சியோட பேர். இவங்க தான், இவங்க கொஞ்சம் யங்காக இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ. அதுக்கப்புறம் எங்களுக்கு விவரம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் எடுத்த ஃபோட்டோஸ் இதெல்லாம். இவங்க பசங்க மொத்தம் 7 பேர். ஒருத்தர் வந்து பிறந்தோன்னே இறந்து போயிட்டாங்களா என்னென்னு தெரில, ஆனால் மொத்தம் 7 பேர் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அப்பாவோட கூட பிறந்தவங்க மொத்தம் 7 பேர், எங்கள் அப்பாவோட சேர்த்து 7 பேர். அப்பச்சி நல்லா மருத்துவம் பார்ப்பாங்க. அவங்களுடைய மருத்துவ குறிப்புகள் எல்லாத்தையும் நான் ஏன் எழுதி வைக்கல அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அப்பாவோட கூட பிறந்தவங்க மொத்தம் வந்து 6 பேர். அவங்க அல்லது அவங்களுடைய பசங்க அவங்களில் யாராவது ஒருத்தர் எழுதி வச்சுருக்காங்களா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாது. அந்த மருத்துவ குறிப்புகள் எல்லாம் இருந்திருந்தால் கண்டிப்பாக இப்போ அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு மட்டுமாவது அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். எனக்கு விவரம் தெரிஞ்சு அவங்க நிறைய பேருக்கு வந்து மருத்துவம் பார்த்து சரி பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களுடைய குறிப்புகள் எல்லாம் நான் எழுதி வைக்கணும் அப்படின்னு தோணும்போது அவங்க உயிரோடே இல்லை. அதான் காற்றுள்ள புதை தூற்றுக்குள் அப்படின்னு சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. சூரியன் போனதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரத்தை பற்றி யோசிச்சு என்ன பிரயோஜனம் இருக்குது? ஒரு பிரயோஜனமும் கிடையாது, அதில் அர்த்தமும் கிடையாது. அந்த குறிப்புகள்லாம் எழுதி வைக்கல அப்படின்னு சில நேரங்கள் நினைக்கும் போது உண்மையிலேயே அதை நினச்சி எனக்கே வெக்கமாக தான் இருக்கும். அதை நான் செஞ்சுருக்கணும், ஆனால் அது செய்யலை. அதை நினச்சி உண்மையிலே நான் உண்மையிலே வருத்தப்படுறேன். அப்போதான் இறந்து போகும்போது நான் 6th படிச்சுட்டு இருந்தேன். ஸோ எங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக ஒன்றா இருந்த இடம் கடைசியாக அதுதான் நினைக்கிறேன். உண்மையிலே அதை என் லைஃப்பில் எப்பயுமே மறக்க முடியாத ஒரு நாள் தான். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுன்றதை விட விவரமே தெரியல. அப்போது வருத்தம் இருந்தது. கேள்விப்பட்ட உடனே அப்போ இறந்துட்டாங்கன்னு கேள்விப்படும்போது மொதல் கண்ணீர் அவங்களுக்காக தான் வந்தது. மொதல் எனக்கு விவரம் தெரிஞ்சு அழுது அவங்களுக்காக தான். அதையும் தாண்டி வந்து ஃபேமிலியில் எல்லோரும் ரொம்ப ஜாலியாக இருந்த இடம் அது. இருந்த நாள் ஒரு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ரொம்பவே ஜாலியாக இருந்தது. அதை எப்படி லைஃப்பில் மறக்க முடியும்? பெரியவங்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் சின்ன வயசில் எங்களோட எங்கள் செட்டு பசங்க பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்து சந்தோஷமாக இருந்த இடம். அவங்க வாழ்ந்த காலத்தில் நிறைய பேருக்கு நன்மை செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய பேரம்பேத்தி அப்படிங்கிறத உண்மையில் நாங்கள் ரொம்பவே பெருமைப்படுறோம். அவங்க இப்போ அவங்க இல்லைன்னா இப்போ நாங்கள் இல்லை. ஸோ எங்கள் அப்புச்சியோட அம்மா அப்பா அவங்களுடைய ஃபோட்டோவையும் நான் காட்டுறேன். இவங்க தான் எங்களுடைய கொள்ளு தாத்தா பாட்டி. ஸோ இவங்க பேர் பெரிய கருப்பன், தாடகத்தி. ஸோ பாட்டி வந்து நல்லா பிரசவம் பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. தாத்தா நல்லா மருத்துவம் பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. இவங்களை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் அவங்க பெரியவங்கள்ட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் தான் இது. டிஃபன் லஞ்ச் எல்லாமே வந்து கல்யாணத்துலேயே முடிச்சதுனால இப்போ அடுத்த நாள் காலையில் என்ன சமைக்கிறோம் அப்படிங்கிறத, எங்கே போனோம் அப்படிங்கிறத அப்படியே வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி அம்மா வந்து மீன் வாங்கியிருக்காங்க. ஸோ இங்கே வைக்கிற மீன் குழம்பும் மீனும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் ஹஸ்பண்ட் கூட வரல, அப்படி வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து சென்னகரை தான் வாங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு சென்னகரை மீன் தான் பிடிக்கும். ஆனால் எனக்கு இதுவும் இந்த மீனும் அப்புறம் கம்மா மீனும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்கள் அங்கே விறகடுப்புலேயே உட்காந்து சமைச்சு அவங்களே பக்கத்துலேயே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். கால டிஃபன் அவங்களுக்குள்ளேயே முடிச்சிட்டோம். ஸோ மத்தியானத்துக்கு கொஞ்சம் சிக்கன் எடுத்து கொஞ்சம் கிரேவி பண்ணிவிட்டு மீன் கொஞ்சம் எடுத்து வறுத்தாச்சு. மீன் கொஞ்சம் எடுத்து அதை மசாலாலாம் போட்டு வறுத்து வச்சுட்டோம். ஸோ இந்த மூணு ரெசிபியுமே வந்து நான் ரெசிபி வீடியோஸில் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ லஞ்சை முடித்தாச்சு. லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கோவிலுக்கு போனோம். ஸோ சின்ன வயசில் நாங்கள் எப்படி போனோமோ அப்படியே அந்த வரப்பொழியே நடந்து அந்த வயல் வழியே நடந்து அந்த கோவிலுக்குள்ளே போனோம். இந்த கோயில் வந்து எங்கள் பெரியப்பா ஊர் அங்கே இருக்குது. அங்கே இருக்குது எங்கள் ஊர்லேருந்து அங்கே கொஞ்சம் தூரம் தான், நடந்தே போகலாம். இப்போ இல்லை ஆட்டோ இல்லாது வண்டியில் கூட போகலாம். ஆனால் எனக்கு சின்ன வயசோட ஞாபகத்துக்காக தான் நாங்கள் அந்த வழியை நடந்தே போனோம். நல்லா இருந்தது. 3 மணிக்கு போயிட்டு 6 மணி வரைக்கும் அந்த கோயிலில் தான் இருந்தோம். நல்லா ஜாலியாக இருந்துச்சு.
கோயிலுக்கு வந்தாச்சு. இங்கே இங்கேருந்து வியூ எப்படி இருக்குது பாருங்கள். சின்ன வயசு ஞாபகங்கள் இங்கே நிறையவே இருக்குது. காலையில் ஒரு 8 மணிக்கு வந்தோன்னா ஒரு 3 மணி வரைக்கும், சாயங்காலம் ஒரு 3 மணி வரைக்கும் சாப்பாடு இதை பற்றியுமே யோசிக்காமல் ஜாலியாக விளையாண்டுட்டே இருப்போம். ஸோ இங்கே கோயிலில் 12 மணிக்கு சாப்பாடு வேறு அன்னதானம் வேறு போடுவாங்க. அங்கே அங்கே சாப்பிட்டுட்டு நல்லா அங்கே பக்கத்தில் ஒரு கம்மா இருக்கும், அங்கெல்லாம் குடிச்சிட்டு நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு தான் ஒரு காலையில் 8 மணிக்கு வந்தோன்னா எப்படியும் ஒரு 3 மணிக்கு அப்படி தான் வீட்டுக்கே போவோம். பின்னாடி வந்து தெப்பக்குளம் இருக்குது, தாமரக்குளம், அது பேர் தாமரக்குளம். முன்னாடி நிறைய தண்ணி இருக்கும், நிறைய தாமரை இருக்கும். கையை விட்டு வந்து பறிக்கிற மாதிரி நிறைய தாமரை இருக்குது. இப்போ கொஞ்சம் தூரமாக தான் கையை விட்டு அந்த இதை வந்துலாம் பறிக்க முடியல, அந்த தாமரையும் அந்த இலையை கூட பறிக்க முடியலை, ரொம்ப தூரமாக தான் இருந்தது. ஆனால் நல்லா இருந்துச்சு. எனக்குள்ள நானே வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இந்த கோயிலுக்கே வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு வந்தது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே இங்கேருந்து தான் குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. நாங்களும் வந்து பெரியப்பா வீட்டில் இருக்கும்போது வந்து இங்கே குளத்தை எடுத்து தண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கோம். நிறைய தடவை தண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கோம். அது சும்மா ஜாலிக்காக பண்ணுவோம். ஒரு குடம் எடுக்கிறதா, ரெண்டு குடம் எடுக்கிறதான்றக்காக ஜாலிக்காக பண்ணுவோம். இங்கேருந்து பாருங்கள் எவ்வளோ மழை, எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த சைட்லேருந்து. இந்த காக்கா நல்லா நின்று குளிச்சுக்கிட்டு இருந்துச்சு. நாங்கள் அதை எடுக்கிறதுக்குள்ளாட்டியும் டக்குன்னு அது அங்கேருந்து பறந்து போயிடுச்சு. இந்த கோயிலோட சைடில் வந்து நல்லா சர்க்கிள், ரொம்ப தூரம் சர்க்கிள். இங்கேருந்து இந்த வீடியோ இங்கேருந்து வச்சு எடுக்கிறனால ரொம்ப கொஞ்சம் தூரம் போகிற மாதிரி இருக்குது. ஆனால் ரொம்ப ரொம்ப கீழே வரைக்கும் ரொம்ப நேரம் போகும், சறுக்கிக்கிட்டு ரொம்ப தூரம் போகும். நல்லாயிருக்கும், சின்ன வயசில் பல நேரங்களில் அங்கே தான் ஜாலியாக விளையாண்டுருக்கோம். நைட்டு ஒரு 11 மணி வரைக்கும் ஜாலியாக அப்படியே பேசிக்கிட்டே அப்படியே போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 7:00 வந்து பக்கத்தில் இருக்க கம்மாய்க்கு போயிட்டோம். ஸோ இங்கேயும் வந்து சின்ன வயசு நினைவுகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அந்த மலையில் எல்லாத்துலேயுமே மேலே ஏறி நல்லா ஜாலியாக விளாண்டுருக்கோம். அங்கே வந்து நிறைய காட்டு வெத்தலை, கிளாங்கா, சூறாம்பழம் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் இருக்கும், நான் பறித்து காட்டலாம் அப்படின்னு நினச்சி, வீடியோக்கு காட்டலாம் அப்படின்னு நினச்சி தான் போனேன். ஆனால் அங்கே சீசன் தான், அந்த சீசனுக்கு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல, சுத்தமாக அவனுக்குள்ள இல்லை. சப்போஸ் முன்னாடி வந்துச்சுன்னா, சீசன் இருந்துச்சுன்னா அங்கே போயிட்டு நான் வீடியோவில் அந்த அந்த காட்டு வித்தலை சூறாங்காய் எல்லாம் இருந்துச்சுன்னா அதையும் நான் வீடியோவாக எடுத்து காட்டுறேன். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த இது சாப்பிட்றதுக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது 7 மணிக்கு கம்மாய்க்கு வந்தோம். 11 மணி வரைக்கும் குளிச்சுட்டு துவைச்சிட்டு குளிச்சுட்டு ஜாலியாக இருந்துட்டு தான் கிளம்பி போனோம். என் பொண்ணு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கம்மாய்க்கு வர்றா, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நாளாக கம்மாய்க்கு கூட்டிகிட்டு போங்க, நான் பார்த்ததையில கம்மாய்க்கு போகிறேன் போகணுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. நான் இந்த தடவை ஃபஸ்ட் டைம் நான் கம்மாய்க்கு கூட்டிகிட்டு போனது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஜாலியாக இருந்தது, ஜாலியாக என்ஜாய் பண்ணா. இந்த சின்ன பாறாங்கல் மாதிரி இருக்க இடத்துல தான் காட்டு வெத்தலை அவனுக்குள்ளெல்லாம் நிறைய இருக்கும். இப்போ மேலே ஏறி பார்த்தேன் நாங்கள், அது காணோம். சில ஃபோட்டோஸ்லாம் இருக்குது அதில் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நல்லா கம்மாயில் ஆட்டம் போட்டுட்டு ஒரு 11 மணி வாக்கில் நாங்கள் கிளம்பிட்டோம். மட்டன் அப்புறம் எலும்பு நண்டு எல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க. இந்த 3 ரெசிபியுமே வந்து நான் ரெசிபி வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இது வந்து எங்கள் அப்புதாவோட அருவாமனை, நண்டு கிரேவி, அப்புறம் மட்டன் உப்பு கறி மிளகு வறுவல், அதுக்கப்புறம் எலும்பு சாம்பார், மட்டன் எலும்பு சாம்பார். ஸோ எல்லாமே லஞ்சு நல்லா லஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 மணி போல் நான் ஊருக்கு கிளம்பிட்டேன். என் பொண்ணுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து பீஸா வாங்கி கொடுத்தேன். ரொம்ப நாளாக ரொம்ப சொல்லப்போனால் ரொம்ப வருஷமாக கேட்டுட்ருந்தா இதில் பீஸா சாப்பிட்றதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்காதீங்க.
எந்த ஒரு பொருளும் ஃபஸ்ட்டாக அதை சாப்பிடும்போது அது ஒரு அம்மாவோ ஒரு அப்பாவோ அது அந்த அந்த பிள்ளைகளுக்கு வந்து அதை நிறைவேற்றி கொடுக்கும்போது அதில் இருக்க சந்தோஷம் உண்மையிலே ரொம்ப பெருசு. ஸோ நல்லபடியாக வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நைட்டு டின்னர் வந்து பாஸ்தா செஞ்சு அவளே சாப்பிட்டுட்டா. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.